எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற புண்ணிய நதியில் நீராடிட்டு இறைவனை தரிசிக்கிறது நம்மளுடைய வழக்கம். அப்படி நீராடும் போது நம்மளுடைய பாவம் எல்லாம் கழியுது அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. சரி, நம்ம பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கிற அந்த புண்ணிய ஆறுகளுக்கு சேர்ற பாவம் எல்லாம் எப்போ கழியுது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது நம்ம கதையாடல் முற்றம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, காவிரி, சரயூ இப்படி பல புண்ணிய நதிகள் இருக்குது. அந்த நதிக்கரையோரத்துல எல்லாம் ஏராளமான கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுக்கு வர பக்தர்கள் இந்த புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி இறைவனை போய் தரிசிக்கிறாங்க. அப்போது அந்த பக்தர்களோட பாவம் இந்த நதிகள் வாங்கிக்குது. நீராடுற மக்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நதிகள் எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிற பாவத்தை எல்லாத்தையும் எப்போ கழிக்கிறது அப்படின்னு நதிகளுக்கு ஒரு கவலை ஏற்படுது. எல்லா புண்ணிய நதிகளும் சேர்ந்து பேசி சிவன் கிட்ட இதை போய் முறையிடுறாங்க. சிவபெருமானே, எங்கள் கிட்ட வர எல்லாருடைய பாவங்களையும் போக்கி அந்த பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்படி எங்களுக்கு சேர்ற பாவங்களை எல்லாம் நாங்கள் எங்கே போய் போக்கிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஒரு குளம் இருக்குது. அதில் குரு சிம்ம ராசியில் இருக்கும்போது வர மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்தில் நீராடினா இதுவரைக்கும் சேர்ந்த பாவங்கள் எல்லாம் அங்கே போக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. சிவன் சொன்ன அத்தனை அமைப்போடு வரனால தான் நம்ம மகாமகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குளத்தை தான் நம்ம மகாமக குளம் அப்படின்னு சொல்கிறோம். இத்தனை அமைப்பும் பொருந்தி வர்றது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அன்னைக்கு தான் மகாமகம் கொண்டாடப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரம் வரும். அதை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மாசி மகத்திலையும் சிவன் எல்லா ஆறுகளையோடையும் அங்கே வராருங்கிறது ஐதீகம். மகாமகத்தன்னைக்கு நீராடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாசி மகம் அன்னைக்கு அங்கே நீராடுறதும் விசேஷம். அப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அத்தனை பாவங்களும், நம் முன்னோர்களுக்கு செஞ்ச பாவமோ இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமோ எல்லாமே அன்னைக்கு கழியும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இந்த மாதிரி நீராடுறத கடலாடும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க, தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மகத்தன்னைக்கு மகாமக குளத்தில் நீராடுறது மட்டும்தான் விசேஷமா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இல்லைங்க. எந்த ஒரு புனித நீர்நிலையிலையும் நீராடலாம். அப்போ நம்மளுடைய எல்லா வகையான பாவங்களும் போக்கப்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு புராண நிகழ்வு உங்களுக்கும் தெரியுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.